இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை பிடிச்சிட்டு இருக்காங்க சார். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி போட்டு ஆட்டுற நல்லெண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா தெளிஞ்ச எண்ணெயை கடலெண்ணெயை பிடிச்சிட்டு இருக்காங்க சார். சரிங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ தெளிஞ்சிச்சு, எவ்வளோ கிளியராக இருக்குது. நீங்கள் எந்த கெமிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு காமிச்சு கொடுத்துரும், நல்லா பார்த்துக்குங்க. சல்பரா சல்பர் இல்லையான்ட்டு இப்படி கூட செக் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அல்முக்னி ஆர்கானான ஒரு நாட்டு சிக்கு எண்ணெய் ஆலைக்கு வந்திருக்கோம். இவங்ககிட்ட என்னென்ன எண்ணெய் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதோட விலை கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எப்படி எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஆயில் செக்கு எண்ணெய். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பாலக்காடு மெயின் ரோடு குனியமுத்தூருங்க. இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேரியோ ஜூஸ் கடை இருக்கும். அந்த ஜூஸ் கடையிலேருந்து ஒரு கட்டு உள்ளே போகும். ஒரு கட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு 10 மீட்டர் தாங்க போனீங்கன்னா, அந்த லாஸ்ட்டில் தான் நம்ம செக்கு எண்ணெய் செய்கிற இடம் அங்கே தான் இருக்குது. நம்ம உள்ள வந்துட்டாங்க. அண்ணா சொல்லுங்க, உங்க பேருங்கண்ணா? என் பேர் ஹக்கீம் சார். நம்ம ஆலை பத்தி சொல்றீங்களா? ஆமா சார், இது வந்து நாங்க 7 வருஷமா இருக்கிறோங்க. இடையில ஃபர்ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். இந்த 7 வருஷமாகதான் மக்களுக்கு அதிகமா எப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததோ அந்த மினரல் ஆயில் பத்தி தெரிஞ்ச பின்னதான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்க. நான் ஆரம்பிக்கும் போது வெறும் 5% மக்களோட தேவையாக தான் இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 32-35%. 35%லேன்னு நீங்கள் ஒன்று நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெயை சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் அட்வர்டைஸ்மெண்ட் மக்களுக்கு பார்ப்பாங்க. எப்படி கேட்பாங்க, ஓ இந்த எண்ணெயை பார்த்தா ஹார்ட்டுக்கு நல்லது, நல்லா. நான் அந்த கம்பெனி பேரை சொல்லக்கூடாது, அதனால உங்களுக்கு கிளியராக தெரியும் யார் எந்த இதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. ஆனால் அதே கம்பெனி இந்த 3 வருஷத்தில் நல்லா பார்த்துக்குங்க, இந்த 3 வருஷத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, செக்கு எண்ணெய்னா என்ன அர்த்தம்னா கோல்டு பிரஸ்ட் ஆயில்னா அந்த செக்கோட இங்கிலீஷில் வந்து ஃபுல். நம்ம எப்படி செக் எண்ணெய்னா அது வந்து கோல்டு பிரஸ்ட் ஆயில்னுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன எண்ணெயை கொடுக்குறானுங்களோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த எண்ணெயை ஒதுக்கணும்னு மக்கள் நினச்சாங்களோ அந்த எண்ணெய் கம்பெனிக்காரனே. நான் பேரை சொல்ல விரும்பல, அது உங்களுக்கே தெரியும், நான் திருப்பி திருப்பி சொல்ல, நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்போ அந்த எண்ணெய்காரனே கோல்டு பிரஸ் ஆயில்னு சொல்றான். அப்ப எவ்வளவு ஆமா, அப்ப என்ன நினைச்சிருக்காங்கன்னா மக்களுக்கு எப்படி வேணும் போட்டாவும் மக்களுக்கு வாங்கிக்குவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நான் ஒன்னே ஒன்று அவங்க மக்கள்கிட்ட சொல்றேன், எங்க வேணா நீங்க வாங்குங்க. ஒரு இயற்கையான பொருள், ஒரு நல்ல பொருள் கிடைக்கிற இடத்துல கண்டிப்பா எங்கிட்ட வாங்கணும்ட்டு நான் எனக்குமே யார்ட்டையுமே நான் சொல்ல, உண்மையான பொருள் எங்க கிடைக்குதோ அவங்கள நீங்க ஊக்குவிச்சு வாங்குங்க. ஓகே, இப்போ இங்க என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க? எல்லா புகழும் இறைவனுக்குங்க. இப்போ வந்து தேங்காய் அடிச்சுட்டு இருக்கிறோங்க. இப்போ எப்படின்னா இதுதான் கொப்பரைன்றாங்க, இது கொப்பரைங்க. தேங்காயில இருந்து கொப்பரை ஆகி அதுக்கப்புறம் இதுன்ட்டு சல்ஃபர் இல்லாத காய்ங்க. கொப்பரை பார்த்தீங்களா, இது இது உள்ள போடுவோங்க. இப்ப பாருங்க, இவர் பண்ணுவாரு பாருங்க. கொப்பரைய போட்டுட்டு அடுத்துக்கப்புறம் நாங்க கோந்து இருக்கு இல்லைங்க, கோந்து கோந்த தூக்கி இத பாருங்க, இதுதான் கோந்து. இந்த கோந்தோட பாருங்க, இந்த கோந்து வந்து என்ன ஸ்பெஷாலிட்டா, இது இது பண்ணீங்கன்னு நினைச்சுக்குங்க, இது இந்த அல்சரு, இந்த தலைக்கு வந்த பொடுகு, இது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். இது கெடாம இருக்கிறதுக்காக இது வந்து கோந்து போட்டோம்னா உங்களுக்கு வந்து அல்சர் சப்போஸ் வயிற்றுல இன்னும் இல்லை, ஏன்னா இது வேப்பம் கோந்துங்க. இந்த வேப்பம் கோந்த வந்து நம்ம போட்டோம்னு நினைச்சுங்க, இது என்ன நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், எந்த கெமிக்கல் இல்லாம இந்த தேங்காய் எண்ணெயை தற்காப்பு ஒரு 2 மாசத்துல 3 மாசம் கெடாம பாதுகாக்கும். ரெண்டாவது வந்து இது வந்து என்னன்னா அல்சர் இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா கியூர் ஆகும், ஏன்னா இது தேங்காய், இது வேப்பம் கோந்தும் தேங்காயும் கலந்துருக்கு, மிக்ஸ் ஆகிருக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்டுக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க, இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இருக்கவங்க யாருமே கோந்து அடிக்க மாட்டாங்க, இது பரம்பரையாக யார் கோந்து பற்றி அருமை தெரிஞ்சவங்கனால தான் இது அடிக்க முடியுங்க. ஏன்னா இது கோந்து அடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியானது இல்லைங்க, ரொம்ப இது வந்து கோந்து போடும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா
பாருங்க எவ்வளவு நீங்களே ஃபீல் பண்ணலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸ்டிக்கியா இருக்குங்களா இது அளவு தெரியாம போட்டோம்னு நினைச்சுக்கோங்க இந்த கழுந்து இருக்கு இல்லைங்க இது கட் ஆயிரும் அதனால இந்த ரிஸ்க் வந்து மேக்சிமம் எந்த செக்குக்காரங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் ரொம்ப வருஷமா இருக்கிறனால அவரை பார்த்தீங்கன்னா 40 வருஷமா அடிச்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு அந்த பக்குவம் தெரியும் கோந்துன்னு நினைச்சிட்டு எல்லாருமே ஊத்திடக்கூடாது ஊத்துனா இந்த கழுந்து ரொம்ப டேஞ்சருங்க அப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் அந்த வெள்ளம் இந்த என்ன சொல்லுவாங்க அந்த காடுமம் ஏலக்காய் அது இதுன்னு எல்லாம் போடுவாங்க அது அவ்வளோ மனம் கொடுக்காதுங்க இது வந்து அது எப்படிங்கன்னா நான் வந்து சின்ன வயசில் 12 வயசுலேருந்து இதில் தான் இருக்கிறேன் ஆச்சுங்களா அதாவது வந்து தேங்காய்க்கு வந்து கோந்து சக்கரை போடுறாங்க அதாவது அது மாதிரி இல்லை இந்த கோந்து மாதிரியெல்லாம் வராது இது வந்து நல்ல ஒரு இதாக நல்ல மனமாக இருக்குது ஒரு 6 மாதத்துக்கு வச்சுருக்கலாம் இது சிக்கு வாசம் வராது நாங்கள் வந்து நல்ல பருப்பு தான் போட்டு ஓட்டுறோம் கெட்ட பருப்பெல்லாம் நான் ஓட்டவே மாட்டேன் எடுத்துடுவேன் அக்கட்ட எடுத்துடுவேன் நல்ல பருப்பு நீட்டான பருப்பு ஓட்டுறேன் அப்போ ஃபில்டர் பண்ண மாட்டேன் ஃபில்டருக்கே இடம் இல்லைங்க தெளிவு வச்சுருவோம் அந்த கசி நாளைக்கு வந்தீங்கன்னா கசி வந்து இறங்கிடுறேன் எண்ணெய் ஃபில்டர் அடிச்ச மாதிரி சூப்பராக இருக்குது இப்போ கொப்பரையை போட்டோ ஆயிட்டு இருக்குது எண்ணெய் வந்துட்டு இருக்குது பாருங்க நாம இப்போ எடுக்கிறேன் இப்போ எடுக்கிறாரு பாருங்க டின்ன வராதுங்க பூரா அந்த இதனோட இதை பூரா எடுத்துரு வெளியே போயிடும் இது வந்து தெளிவு வச்சு எடுக்கலாம் இது தனியா அந்த கசி கீழே போயிடும் பியூரா இருக்கு இந்த ஆஸ்மா இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடலாம் இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இதை பாத்துட்டீங்களா இப்ப பாருங்க எவ்வளவு பியூரா வருது இங்க பாருங்க இந்த எண்ணெயில இப்போ பாத்துக்குங்க எவ்வளவு இங்க பாருங்க இந்த டின்ல பாருங்க எவ்வளவு பியூரா வருது இப்ப நீங்க நேரா பாக்குறீங்க பாருங்க எவ்வளவு பியூர் எவ்வளவு தெளிவா இருக்கு இப்போ ஒரு பாட்டிலில் பிடிச்சி காட்டுறேன் இதை நம்ம நீங்கள் ப்ராசஸ் பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் கொப்பரையை எடுக்கிறோம் செக்குக்குள்ளே போடுறோம் அப்படின்னா கோந்து கலக்குறோம் வேறு ஒன்றுமே எந்த கெமிக்கலும் இல்லை இப்போ பியூர் இப்போ நீங்கள் வர வர பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் பாட்டிலில் பாருங்கள் எவ்வளோ பியூரா இங்கே பாருங்கள் இனியும் இது தெரியல தெளிஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்க எண்ணெயை பாருங்கள் ஆனால் ஒன்றும் தெளியல அதாவது வந்து இது வந்து ஒன்றும் தெளியல நாளைக்கு காலையில் பிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கு மச்ச தண்ணி மாதிரி இருக்கு ஃபில்டர் அடித்தா எப்படி இருங்க அதே மாதிரி இருக்கு நாங்கள் ஃபில்டர் அடிக்கிறது இல்லை நாங்கள் வந்து அப்படியே தெளிவு வச்சு எடுத்துடுறோம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பாருங்க நாளைக்கு இதோட தெளிவாக இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு இது வந்து உங்களுக்கு வேற இங்க பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துக்காட்டுங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க எவ்வளோ தெளிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க நேச்சுரல் இனியும் நாள் ஆக ஆக உங்களுக்கு அப்படியே தெளியும் இனியும் நல்லா இருக்கும் உங்கள் ஸ்மெல் பார்த்தீங்க இல்லைங்க எப்படி இருக்குது இதுதான் சல்ஃபர் போட்டாங்கன்னா சல்ஃபர் காய் போட்டாங்கன்னா இந்நேரத்தில் நீங்கள் இருக்க முடியாது ஸ்மெல் அடிக்கணும்னா அந்த கெமிக்கலோட வாசனை உங்களுக்கு சுவாசிக்கும் போது ரொம்ப காட்டாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க டேங்காவோட ஸ்மெல்லு தான் ஆனால் சல்ஃபர் காயை போட்டால் கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் கண்ணு எரிச்சலாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் சல்ஃபர் காய் போட்டிங்கன்னா நான் இங்கே நிற்க முடியாது நிற்க முடியாது அதோட இது வந்து காட் எப்படி இருந்தால் எந்த கெமிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு காமிச்சு கொடுத்துரும் நல்லா பார்த்துக்குங்க சல்ஃபரா சல்ஃபர் இல்லையான்ட்டு இப்படி கூட செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பத்தி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் இப்படி கண்ணில் காட்டினீங்கன்னா தண்ணியாக வரும் இப்போ எவ்வளோ நேரம் இங்கே பாருங்கள் மழை வராது ரெண்டாவது இது உங்களுக்கு கண் எரிச்சல் வந்துடும் இத்தனை நாள் நீங்கள் இருக்க முடியாது இதுதான் சல்ஃபர் அண்ட் நான் சல்ஃபரோட வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது புண்ணாக்கு இது கேட்டல் ஃபீல்டுக்கு போகுங்க உங்களுக்கு இது ஸ்மெல் பாருங்க தேங்காய் ஸ்மெல் வரும் தேங்காய் ஸ்மெல் வரும் உங்களுக்கு இது வந்து கடலைங்க சரிங்க இது பேரு கொடிக்கடலைன்னு போங்க கொடிக்கடலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் பார்த்தீங்கன்னா குஜராத்
குஜராத்லேருந்து. ஆமாம், இதுதான் நாங்கள் வந்து கடல் அன்னைக்கு யூஸ் பண்ணுறது லோக்கல் தான். சரிங்க, அதனால் லோக்கல் இது நம்மளுக்கு வந்துருவோங்க. சரிங்க, ஒரு எடுத்தா ஒரு லாரி, அதான் கள்ள முட்டை இங்கே அடிக்கிருக்கோம் இல்லைங்க, இது கல்லையும் எள்ளும் இருக்குதுங்க உங்களுக்கு. அது பார்த்தா இன்னைக்கு வந்து நாங்க தேங்காய் ஓட்டுறதுனால தேங்காய் இது பாத்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெளிஞ்ச எண்ணெய கடல் எண்ணெய புடிச்சிட்டு இருக்காங்க சார். இப்போ பார்த்தீங்களா, இப்போ தெளிஞ்சிச்சு, எவ்வளோ கிளியராக இருக்குது நீங்கள் பாருங்க. ஸோ இது எல்லாம் எங்கே போகிறதுங்க இதுக்குலாம்? இது வந்து லோக்கலுக்கு போகுதுங்க. இப்போ வாட்டர் சி இது ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு சரிங்க அனுப்பிச்சி விட்ருவோங்க. சரிங்க, பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க, இதுதான் தெளிஞ்ச எண்ணெய். சரிங்க, நீங்கள் ஸ்மெல் கூடி பார்த்தீங்கன்னா ஸ்மெல் கூடி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆமாம், இங்கே பாருங்க, கிரவுண்ட் நட் கிரவுண்ட்நட், அதோட ஸ்மெல் பியூர் ஸ்மெல், பியூர் ஸ்மெல் அப்படி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பிரதர் ப்ளீஸ் கோ. இவரை கொஞ்சம் காட்டுங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஈஸி மெத்தட் ஒன்று சொல்லி கொடுக்குறேன், நல்லதா நல்லது இல்லையான்ட்டு. பிரதர் நீங்கள் கொஞ்சம் குடிச்சு பாருங்க, கரெக்டாக சொல்லுங்கள், எனக்காக சொல்ல என்ன ஃப்ளேவர் இருக்குதுங்க? கடலை ஃப்ளேவர் வந்து கடலை ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த ஆற்று செக்குலேருந்து வர்ற அந்த கடலையோட ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அதுதான் ஒரிஜினல் வந்து. இதே வந்து டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா கசக்கும். சரி, அந்த கசப்பு இதில் இல்லைங்க? கசப்பு இல்லை. இது வந்து நீங்கள் எப்போவுமே போனீங்கன்னா ஒரு பொருள் எப்படி ஈஸியாகனா கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா, நம்ம டேஸ்ட் பண்ணான இதே வந்து நீங்கள் அந்த கோல்ட் ப்ரெஸ் ஆயில், கோல்ட் ப்ரெஸ் ஆயில்னு போடுறாங்க இல்லைங்க, அப்படி அந்த ஆயில் நீங்கள் கொஞ்சம் குடிச்சு பாருங்க. சரிங்க, கண்டிப்பாக கசக்கும். காசக்குனாவே மினரல் ஆடட் இன்கிரீடியன்ஸ் ஆடட்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அது இல்லை இல்லை, அது மினரல் ஆயில்ன்ட்டு நீங்கள் பின்னால் அவங்களோட கரெக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜ் போடுவோம். நம்மளை மாதிரி 100% கிரவுண்ட் நெட்டுன்னு போட மாட்டாங்க. சரி, 100% கிரவுண்ட் நெட்டுன்னு போட மாட்டான். பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆடிங் இருக்கும். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% போட மாட்டோம், நம்மளாம் 100% நேச்சுரல்னு போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை பிடிச்சிட்டு இருக்காங்கங்க சார். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி போட்டு ஆட்டுற நல்லெண்ணெய்ங்க. எப்படின்னா 10 கிலோக்கு 1 கிலோ கருப்பட்டி போடுவோங்க. இப்போ இது பாருங்க, இதோட ஸ்மெல்லை பாருங்க நீங்கள், அப்படி எல்லோட ஸ்மெல்லு அப்படி இருக்குங்க. அவங்கள்ட்ட கொடுங்க போல சார். நீங்கள் வாங்க சார், நீங்களே ஸ்மெல் பாருங்க. ஏன்னா நாம சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்க. ஆ பாருங்க, ஸ்மெல் பாருங்க சார். இது வந்து எள்ளு, எள்ளோட ஸ்மெல் உங்களுக்கு அப்படியே தூக்கும். கருப்பட்டி அதுக்கு அதுதான், கருப்பட்டி வந்து ரொம்பவும் போடக்கூடாதுங்க. 10 கிலோக்கு 1 கிலோ கருப்பட்டி போட்டா அதை தோரப்ப எடுக்கிறதுக்காக போடுவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக் பண்ணும் போது உங்களுக்கு இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கருப்பட்டி ஸ்மெல் வருங்க, ஆனால் எல்லோட ஸ்மெல்லு தூக்கலாக இருக்கும். கருப்பட்டி ஸ்மெல்லு 30% ஆ அப்படி தான், அதான் ரேஷியோ வருதுங்க. 10 நான் 3 3 3 9 9 1 அதான் 3:30 அந்த பர்சன்டேஜ் தான் வரும். ஏன்னா தோற்ப இதாக்குங்க உங்களுக்கு. இங்கே என்னென்ன பார்சல்லாம் வச்சுருக்கீங்க? இது வந்து வெளியூருக்கு போகுது. வெளியூருக்குன்னா இது வந்து உங்களுக்கு வந்து திருநெல்வேலி போகுதுங்க. இது வந்து ஹைதராபாத் சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணுறோம். எங்க குவாலிட்டி பரவாயில்ல கடவுள. அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 அவுட்லெட் இருக்குது. கோயம்புத்தூர்ல 4, வெளியூர்ல 6 அவுட்லெட். 4 அவுட்லெட் வச்சிருக்கீங்க. ராமநாதபுரத்துல 2 அவுட்லெட்டுங்க. RS புரம் பின்ன டவுன் ஹாலில் ஒன்று வச்சுருக்கோங்க. அது போக இது மெயின் இங்கே இங்கே 5. அது போக ஈரோட்டில் லாஸ்ட் வீக் 2 கந்தசாமி ஸ்ட்ரீட்லன்ட்டு லாஸ்ட் வீக்கில் ஆரம்பிச்சிருக்கோம். அங்கேயும் நல்லா போகுதுங்க. ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு அப்புங்க. அங்கேயே நம்ம ப்ராடக்ட்டு அல்முகினி யாருக்கானா ஆண்டவன் கிருப்பில் நல்லபடியாக பயங்கரமாக டிமாண்டாக தான் போகுதுங்க. திருநெல்வேலியிலையும் இருக்குது, ஈரோடு. இப்போ 10வது அவுட்லெட் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம்.
ஓபன். இனியும் நிறைய என்கொயரிஸ் இருக்கு, ஆனா கொடுக்கறவங்களுக்கு வந்து ப்ராப்பரா கொடுப்போம். கடைகளுக்கெல்லாம் நாங்க சப்ளை பண்றது இல்லை. ஏன்னா கடைக்காரங்களை வந்து நம்ம மூணுல ஒருத்தங்களா ஆயிடுவோம். சிலதாக விற்கணும்னா விற்கணும், இல்ல நாங்க வந்து எங்க ஓன் கஸ்டமரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்துல பாத்தீங்கன்னா 4000 கஸ்டமர் இருக்கு. மாசம் மட்டும் 4000 கஸ்டமர் இருக்குங்க. டெய்லி நம்மளுக்கு வாக் இன் கஸ்டமர் மட்டும் 100 பீப்புள்ஸ் இருக்கு, வந்துட்டு போறாங்க இந்த மெயின் பிரான்ச்ல. அது போக எங்களுக்கு அவுட்லெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் சும்மா எக்ஸாம்பிள் கணக்கு, எப்படி 4000 ஒரு அவுட்லெட்ல 10 பேருன்னு வச்சுக்கோங்க, 10 அவுட்லெட்ல எத்தனை பேர் வச்சுங்க, ரிப்பீட்டட் கஸ்டமர் வருவாங்க. ஆனா அடுத்த மாசம் தானே வருவாங்க. அப்ப நான் சொல்றேன் ரொம்ப கம்மியா எங்கள்கிட்ட 4000 கஸ்டமர்ஸ், எங்க பிராண்டு விரும்பி யூஸ் பண்றவங்க 4000 குடும்பம் இருக்குங்க. அது போக 200 ஏஜென்ட்ஸுக்கு இருக்காங்க. ஏஜென்ட்ஸ்னா லேடிஸ்க்கு நாங்க ஹோல்சேல் ரேட்டா கொடுத்துருவோம். அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மந்த்லி ஒரு இன்கம் மாதிரி வரும். கரெக்டா ஸ்மாலா பண்ணாங்க. ஜென்ட்ஸுக்கு தாங்க பத்தாது, எவ்வளவு வந்தாவும் ஜென்ட்ஸுக்கு வந்து பத்தாது. ஆனா லேடிஸ் வந்து மோர் தென் இன்னப் அவங்க ஏர்ன் பண்றது ரொம்ப சந்தோஷமா சந்தோஷப்படுவாங்க. முதலாவது அதுல ஒரு 100 கிடைச்சா கூட அவங்களுக்கு அவங்க சம்பாதிச்சது வந்து பெரிய அமௌண்டா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இதை வந்து நான் வந்து 200 பேர்த்த என்கரேஜ் பண்ணி நல்லபடியா அவங்க 200 ஃபேமிலி நல்லா இருக்குதுன்னா நம்மளும் அதுல ஒரு சின்ன இது. எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா மெயினா வந்து ப்ரொமோஷன் வந்து லேடிஸ்க்கு தான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க கரெக்டா இருப்பாங்க. இப்ப சப்போஸ் வரவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க, கரெக்டா விற்பாங்க, கரெக்டா அமௌண்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது கொடுத்தாதான் நெக்ஸ்ட் இது வரும். அந்த கரெக்டா டீலிங் இருக்குங்க. அப்போ அவங்க ஃபேமிலி ஒரு சின்ன இன்கம் நம்ம கம்பெனி சார்பா கடவுள் புண்ணியத்துல போகுதுங்க. அப்போ 200 ஏஜென்ட் இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க. அப்போ இந்த டோட்டலா நல்லா மாசத்துக்கு எப்படியும் ஒரு கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா எல்லாம் ஒரு நல்ல இதா போகுதுங்க. ஏன்னா பியூரா கொடுக்கறோம். எப்பவுமே ஒரு பெரியவர் வந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகும்போது சொன்னாருங்க. என்ன சொன்னாருன்னா, தம்பி ஒன்னே ஒன்று மட்டும் நீங்கள், அவரும் கஸ்டமர் தான், அவர் நம்ம குடிமுத்தூரில் இருக்கிறவர் தான், அவர் கோயில் கவர்மதா. அதே மாதிரி சொல்ல மறந்துட்டுங்கள, கோயில்களுக்கு வந்து இங்கேருந்து எல்லாம் இங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கோயிலுக்கும் நம்ம நல்ல எண்ணெய் தான் போகும். அது ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுப்போங்க. ஏன்னா அது அப்படின்னா ஆசிரமத்துக்கு போகும். நிறையா பேர் வந்து டொனேஷன் அந்த ஆசிரமத்துக்கு கொடுப்பாங்க. ஆசிரமம்னு சொல்லிட்டான்னா நான் கண்டிப்பாக ஹோல்சேல் ரேட் தான் மார்க்அப் பண்ணுவேங்க. மினிமம் இப்போ ஹோல்சேல் பிஸ்னஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா மினிமம் 50 லிட்டர் இருந்தால் தான் நான் ஹோல்சேல் பண்ணுவேனு. ஏன்னா 50 லிட்டர் இருந்தால் தான் கட்டுப்படியாகும். இப்போ வெளியூரில் நிறையா பேர் கேட்குறாங்க, மினிமம் 50 லிட்டர். 50 லிட்டர் இருந்துச்சுன்னா ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நிறைய 200 ஃபேமிலி நல்லா இருக்காங்க. அது போக எங்கள்கிட்ட வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் இருக்காங்க. அப்போ மொத்தமாக 220 குடும்பம் நல்லா இருக்குதுங்க, திருப்தியாக இருக்கா. ஏன்னா உண்மையாக இருந்து நான் இந்த பிஸ்னஸ் இவ்வளோ கிளிக் ஆகும்ன்ட்டு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் வந்து அதான் சொல்ல வந்தேன் இல்லைங்க, அவர் வந்து எண்ணெய் ஃபஸ்ட் டைம் வாங்க மறம்போது எண்ணெயை வாங்கிட்டு ஒன்னே ஒன்று சொன்னார், தம்பி நான் பியூர். ஏன்னா யாராக இருந்தாவோ அவங்கவுங்க ப்ராடக்ட் என்ன சொல்லுவாங்க, எங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்குங்க இதுன்ட்டு. ஆனால் ரிவ்யூ பண்ணுறது வந்து வாங்கிட்டு போனவங்க தான், கஸ்டமர் தான். ஆனால் எங்கிட்ட கடவுள் புண்ணியத்தில் ரிப்பீட்டட் கஸ்டமர் 7 வருஷம். ஒரு கஸ்டமரை நான் இந்த மாதம் கடவுளில் ஆயுஸ் இருந்தால் அடுத்த மாதம் அதே கஸ்டமரை பார்ப்பேன். அப்போ ஒரு கஸ்டமரை வந்து 3 டைம் அவன் ஒரு கண்டெய்ன் பண்ணி வச்சாவே அவன் பெரிய வியாபாரி. ஆனால் நான் கடவுள் புண்ணியத்தில் நான் 7 வருஷம் வச்சுருக்கேன் கஸ்டமர்ஸ். அப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா, என்னோட எண்ணெயை வாங்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்ஸ் தான் வாங்க வருவாங்க. வாங்க வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, லேபிள் இல்லாமல் கொடுப்பேன். சில டைம் ரொம்ப ஒர்க்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், டபாலில் பிடிச்சி கொடுத்துட்டு கொடுப்பேன்னா சொல்லுவாங்க, சார் லேபிள் இல்லாமல் கொடுக்காதீங்க சார். ஏன்னா அவங்க வீட்டில் நம்ப மாட்டாங்களாமா, வேற எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்போ அந்த முதலாவது நன்றியை சொல்கிற இறைவனுக்கு, அடுத்தது வந்து நம்ம தாய்மார்களுக்கு. ஏன்னா என்னோட ப்ராடக்டை வந்து அவ்வளோ அவங்களோட ப்ராடக்ட் மாதிரி தான் என் ப்ராடக்டை விரும்பி இந்த சுட்டு வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கோங்க, 7-8 செக்கு இருக்குதுங்க. இருந்தாவோ ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் நான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு உள்ளதான் இருக்கேன். இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கும்போது 4 கஸ்டமர் இது உள்ளதான் இருக்கிறேன். அப்போ நான் வந்து என்னன்னா, என்னோட ப்ராடக்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லி தான் வரேங்க. ஊரில் இல்லாத கடை இல்லை. அப்போ நல்ல பொருள் கொடுத்தா என்றைக்குமே, அதான் அவர் சொன்னார், சொல்ல மறந்துட்டேன். அவர் சொன்னார், தம்பி ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கடை பிடிச்சின்னா நீ இது வருவேன்ட்டு என்னங்க நான் சொல்லுங்கயா அப்படின்னு அவர் சொன்னார். என்றைக்கும் தொழில் ஏமாத்தாத, தொழில நீ ஏமாத்தினா தொழில் ஒன்று ஏமாத்திடும். சிம்பிள்,
கரெக்ட் தான். இப்போ ப்ராடக்ட் நம்ம நல்லா இருந்தது, இப்போ ஏதோ கோல்மால் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது நம்ம தொழில ஏமாத்துற மாதிரி வரும். அப்போ தொழில கரெக்டா கொண்டு போனா அந்த தொழில் நம்மளை வந்து ஸ்லோ தான், ஒரு ஸ்லோவா, ஆனா அதோட உண்மைக்கு என்னைக்குமே வந்து ஒரு வேல்யூ இருக்கு. எப்ப பார்த்தா உங்களுக்கு அது ஸ்லோவா போகும், ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி கண்டிப்பா ஜெயிக்கும். இப்ப 7 வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா என்னால சப்ளை பண்ணாத அளவுக்கு இருக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இவ்வளவு போகுமான்ட்டு இன்னைக்கு நான் எவ்வளவு கடவுள் புண்ணியத்துல எவ்வளவு அடிச்சாவும் எனக்கு சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு. நீங்க பாக்குறீங்க இல்லைங்க, காலையில 7 மணிக்கு நாங்கள் மிஷின் ஆரம்பிச்சா ஈவினிங் 12 hours ஓடும். நான் 24 hours ஓட்டினா கூடயும் அந்த அளவுக்கு டிமாண்ட் எங்கிட்ட இருக்குது, ஆனா என்னால பண்ண முடிய மாட்டேன் போதும். ஏன்னா ரொம்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். ஓவரா நம்ம வந்து இனியும் ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணி குவாலிட்டியை நம்ம கொண்டு வரக்கூடாது. நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுட்டோம், அதை வந்து நம்ம ஸ்லோவாக தான் கொண்டு போகணும். நம்மளுக்கு நிறைய டிமாண்ட் வருதுன்னு சொல்லி போட்டு இஷ்டத்துக்கு ஏனோ தானமோ அது பண்ணிட்டு நம்ம கரெக்டாக ரேப்பிட்டாக ஸ்லோவாக போனால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சு என்ன இன்னைக்கு கொடுக்கறது, நான் நாளைக்கு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு நாள் டிலே ஆகுது இதுன்ட்டு. அப்போ நம்ம கரெக்டாக குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணால் எது இருந்தால் ஈஸியாக நம்ம ஜெயிச்சுட்டு போகலாம். இதுதான் என்னோடய இது. இதுன்ட்டு ஓகே சார், ரொம்ப நல்லா பேசுனீங்கண்ணா, தேங்க்யூ. சரிங்க ஐயா, சொல்லுங்கள் உங்களை பற்றி. நம்ம 12 வயசுலேருந்து இதே வேலை தானுங்க. நான் வந்து இங்கே 4 வருஷம் ஆச்சு. நல்லா நம்மளை பார்த்துக்கிறாரு, நல்லா வியாபாரம் நல்லா நடக்குது, நம்மளுக்கு வேணுங்கிற செய்கிறாரு. நான் என்ன உசுறு இருக்க மட்டும் நான் அவரை விட்டு போக மாட்டேன், அவ்வளோதாங்க. சரிங்க, உங்கள் பேருங்க? என் பேர் சுப்பிரமணியம். நீங்களே யூஸ் பண்ணாத ஒரு ஜெனரேஷனே அழிச்சிட்டாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, நம்ம இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஏஜ் பாத்தீங்கன்னா 50 ஆகுதுங்க. அப்ப எனக்கு சுகரு அது இதுன்னு வந்ததே எப்பன்னா 45 above தான் வந்திருக்கு. 45 above அதுவும் கொஞ்சம் நார்மல், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லைங்க. நம்ம ஹார்ட் ஒர்க்கான, ஆனால் இப்போ இருக்கிற நல்லா பார்த்துக்குங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு எத்தனை வயசில் சுகர் வரும், 28 வயசுலாம் வர்ற சுகர் வர்ற இதுங்களா? பிபி எத்தனை வயசில் வருது? 20 வயசு ஹார்ட் அட்டாக் வருது. ஒன்று எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா இவர் ஒரு நடிகர் அவரெல்லாம் யங்ஸ்டர்ஸ், அவர் ஃபுட்டை நான் சொல்ல மாட்டேன், அது கடவுளோட இது. அதே மாதிரி எத்தனை உங்களுக்கு தெரிஞ்ச இதை பார்த்துக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா காலத்துலன்னா 50 வருஷத்தில் தான் அட்டாக்குன்னு போகும்போது பார்ப்போம். இப்போ 30 வயசு பையனுக்கு அட்டாக் வருது, ஏன் வருதுங்க? முன்னெல்லாம் வந்து எல்லாமே கலப்படம் போட்டுங்க, சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து உள்ளதுலேயே சுகர் வந்தா ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, வெள்ள பொருளை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. என்ன அரிசி தானே, ஏன் அரிசியில என்ன இருக்கு? அரிசியில கலப்படம், எல்லாத்துலயுமே கலப்படம். உலகத்துல எல்லாமே கிடைச்சிரும் பிரதர். இப்ப காசு கொடுத்துட்டா என்ன வேணா வாங்கிக்கலாம், என்ன வேணா இது பண்ணலாம், ஆனா ஒன்னே ஒண்ணு கலப்படம் இல்லாத பொருள் கிடைக்கவே கிடைக்காது. கலப்படம் இல்லாத பொருள் வந்து எவனுக்கு மனசு இருக்குதோ, கடவுளுக்கு பயந்து வியாபாரம் பண்றானோ அவன் ஒருத்தனா. இந்த எண்ணெய் ஃபீல்டு நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்ல ஃபீல்டுன்னு நினைக்காதீங்க. நீங்க இதுலேயும் பயங்கர கலப்படம், எப்படின்னா ஆட்டவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டின்ன வச்சு ஒரு மிஷினை மட்டும் வச்சு அப்படியே ஊற்றி அப்படியே கொடுத்துருவாங்க. ஏன்னா இது ஆட்டி எனக்கு கிடைக்கிற லாபத்தோட டின்ன விற்றா அதிக லாபம் கிடைக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்குன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவர் ஹெல்ப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா எனக்கு ஆகும், 2000 ரூபா ஆகும். அதுக்கு நான் டின்ன வாங்கி வச்சுட்டேன்னா அந்த 2000 ரூபா எனக்கு தானுங்க. அப்போ இந்த தொழில் வந்து மோசமான தொழில், அதில் வந்து யார் நல்லா பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அது பார்க்க வேண்டியது. ரேட்டு பார்கெயின் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதர், நான் எங்களை மாதிரி ஆளுக்கு தான் அடுத்த ஜென்ரேஷனுங்க காப்பாற்ற கூடியவங்க கடவுள் புண்ணியத்தில். ஏன்னா நாங்கள் வந்து நல்ல பொருள் உங்களுக்கு கொடுத்தனா உங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடும். அந்த எனர்ஜி அது இதுன்னா எங்கள் மூலமாக, நான் சொல்றேன் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து அவங்கள நீங்க ஊக்குவிக்கணும், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இதை பார்த்து ஏமாற கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா நல்ல பொருள் எங்க கிடைக்கும்னா நீங்க என்ன கிடைக்குதோ, ஆமா இயற்கையான என்ன என்ன நல்ல என்ன மாதிரி இயற்கையான குணம், அது வந்து ஏன் அது எள்ளுல இருந்து தயாரிக்கிறாங்க, அதுக்கு ஏன் நல்லெண்ணு வச்சிருக்காங்க, அது உண்மையான நல்ல எண்ணெய். அதனாலதான் நல்லெண்ணெயில எத்தனை இருக்கு, கடலெண்ணெய் பிரதர்
நீங்க முட்டோலி இருக்கிறவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணா முட்டோலி வராது. இந்த தேங்காய்னா வந்துங்க ஒரு டாக்டர், அவர் பேர் தெரியல, ஒரு கேரளாக்காரரு, தாய்ப்பாலுக்கு சமமான ஒரு இந்த குழந்தை ஜஸ்பன் பேபிக்குங்க, இது நான் சொல்லலைங்க, ஒரு டாக்டரே சொல்லி, ஜஸ்பான் பேபிக்குங்க தாய்ப்பாலுக்கு அடுத்தது இந்த தேங்காய் எண்ணெயை கொடுத்தா சரிக்குன்றார். அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் எவ்வளோ இருக்கு, இப்போ யாருங்க யூஸ் பண்ணுறாரு, எல்லாம் மினரல் ஆயில் போகிறாங்க நல்லா. ஆனால் இப்போ வந்து விழிப்புணர்வு நல்லா வந்துருச்சுங்க, ஹெல்த் கான்சியஸ் வந்துருச்சு, நிறைய பேர் வந்துருச்சு. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களை நீங்கள் கண்டிப்பாக ஊக்குவீங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்சேலும் பண்ணுறோம், ரீட்டெயிலும் பண்ணுறோம். ஹோல்சேல் பண்ணுறா மினிமம் ஒரு 50 லிட்டர் இருந்தா, இந்த மாதிரி லேடிஸ்க்கு மேக்ஸிமம் பண்றோம், ஜென்ஸா இருந்தாலும் ஜென்ஸுக்கு பண்றோம். ஆனா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தருவீங்க? இது என்ன மாதிரி பண்ணாலும் அவங்களுக்கு எத்தனை லிட்டர்ஸ், மினிமம் ஒரு 50 லிட்டர்ஸ் பிரதர், எப்படி வேணாம், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா மதுரை சைடு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஜாஸ்தி போகும், ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நல்லெண்ணெய் நீங்க சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் கம்மி பண்ணிக்கலாம். ஆனா மினிமம் 50 லிட்டர் 50 லிட்டர் கொடுத்தீங்கன்னா, இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா ஈரோடு அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா கடலெண்ணெய் ஜாஸ்தி போகும். அப்போ இந்த கேரளா சைடு எடுத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஜாஸ்தி போகும். அப்போ சாய்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், ஆனா மினிமம் 50 லிட்டர் இது பண்ணா ஹோல்சேல் ரேட்டு நாங்க போட்டு கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்ன விலையிலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ கடலெண்ணெய் பாத்தீங்கன்னா 240, நல்லெண்ணெய் பாத்தீங்கன்னா 320, தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா 260. இது இது வந்து ரீட்டைல் ரேட். ஹோல்சேல் வந்து 50 வரும்போது அப்போ அந்த ரேட் நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா ஊருக்கும் கொரியர் சார்ஜஸ் இருக்குதுங்க. சப்போஸ் ஒரு 5 லிட்டர் வேணும்னு நினச்சிக்கோங்க, இன்சைட் தமிழ்நாடுன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் ஒரு ஒரு கேஜிக்கு. அப்போ 5 லிட்டருக்குன்னா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா, ஸோ 5 லிட்டர் கூட அனுப்புவீங்க விருப்பப்பட்டவங்களுக்கு, அஞ்சு மினிமம் 5 லிட்டர் அனுப்புவோம் நாங்கள். யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு, ஆனால் கொரியர் சார்ஜ் அவங்க பேர் பண்ணிக்கிறோம், அவங்க வீட்டுக்கே வந்துருங்க, வீட்டுக்கே வந்துருங்க. இப்போ அவுட் சைடு தமிழ்நாடு இருந்துச்சுன்னா, இப்போ சவுத் இந்தியா இருந்துச்சுன்னா 40 ரூபா வருதுங்க கிலோ. இப்போ மும்பை எல்லாம் எனக்கு போகுங்க, வேற வேற ஸ்டேட் போனா அது வந்து 70, அதை லென்த்து அது இது, ஆமா அது இதுன்ட்டு அதை அதை பார்த்துதான் கால்குலேட் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா எப்படி வந்து எண்ணெயெல்லாம் தூய பியூராக எப்படி செய்கிறாங்கன்னு இந்த வீடியோ எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆளாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.